வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த பிறப்பித்த அதிரடி உத்தரவு, கட்சி உறுப்பினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ரணிலின் அதிரடி உத்தரவு, பல்கலைக்கழகத்தில் நடைமுறைக்கு வரும் கடுமையான சட்டங்கள். கொழும்பை நோக்கி விரையும் சொகுசு கப்பல் நீரிக்கடியில் ஓய்வறியா. இலங்கையில் எந்த கட்சி வெற்றி பெறும், தேர்தல் தொடர்பிலே வெளியானது புதிய கருத்து கணிப்பு. இலங்கை மக்களை ஏமாற்றும் மின்சார சபை, மறைக்கப்படும் உண்மைகள் அம்பலம். அரசியல் மாற்றத்திற்கான பசிலின் காய் நகர்த்தல்கள் ஆரம்பம். ஜாலில் இடம்பெற்ற கோயில் விபத்து. இலங்கையில் வீட்டிற்கு செல்ல போகும் 25,000 ஊழியர்கள். இலங்கையில் காட்டின் தரச்சுட்டன் தொடர்பிலே ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். மாணவர்கள் குழுவினால் தாக்கப்பட்ட பேராசிரியர். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு வேட்பு மனுக்களை வழங்க வேண்டும் என முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவிக்கு அறிவித்துள்ளமை கட்சி உறுப்பினர்களுக்கு பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களின் விண்ணப்பங்களை கோருவதற்கு பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதனால் பொதுஜன பெரமுனவின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். அத்துடன் இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது அரசியலில் கிராம மக்களுடன் இணைந்து நடைமுறையில் செயற்பட்டுள்ளாரா என்பதுடன் கல்வியிலும் முதன்மை கவனம் செலுத்துமாறு மகிந்த அறிவித்துள்ளார். மேலும் இந்த விடயங்கள் தொடர்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ கட்சி தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் மகிந்தவை சுட்டியிருப்பவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றச்சாட்டுக்குள் உள்ளானவர்கள் என்பதனால் உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இந்த உறுப்பினர்கள் அனைவரும் மகிந்தவுடன் அனைத்து கால பகுதிகளிலும் இணைந்து செயற்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திறமையான இளம் பிரதிநிதிகளை முன்வைப்பதில் அதிக கவனம் செலுத்த பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விண்ணப்பங்களை தனித்தனியாக ஆராயவும் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களில் பகுதி வரி தொடர்பிலே பொறுப்பான திணைக்களங்கள் மௌனமாக இருப்பது தமது ஆச்சரியம் அளிப்பதாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தகவல் வெளியிட்டுள்ளார். வரவு செலவு திட்டமும் நாட்டின் எதிர்காலமும் என்ற தலைப்பிலே விசேட மாநாட்டில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பல்கலைக்கழகங்களில் பகுதி வரிகளை ஒழிப்பதற்கான கடுமையான சட்டங்களை உடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நாட்டில் இளைஞர்களுக்கான மாநாட்டில் அண்மையில் நான் கலந்து கொண்டேன். பகுதி வரிகள் என்பது ஒரு உரிமை அல்ல. இந்த பகுதி வரிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பல்கலைக்கழகத்திற்கு வரும் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இப்போதெல்லாம் பகுதி வரிகள் மிகவும் மனிதாபிமானம் பெற்ற முறையிலே மேற்கொள்ளப்படுகின்றன. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையிலான இந்த பகுதி வரிகளை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அத்துறவிலே பொறுப்பான திணைக்களம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தான் நம்புவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டு நிறுவனமான கம்பெனி டு போனட் நிறுவனத்தில் இயக்கப்படும் லே சாம்பெயின் பயணிகள் சொகுசு கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எதிர்வரும் டிசம்பர் 18 குறித்த கப்பலானது 264 பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவுள்ளது. குறித்த கப்பல் அதன் பிறகு கொழும்பிலிருந்து இந்தியாவின் மும்பையை சென்றடையவுள்ளதாகவும், குறித்த சொகுசு கப்பலில் பல்கனி கொண்ட அறைகள் 3 முதல் 6 வரையான அடுக்குகளில் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2 உணவகங்கள் மற்றும் 2 ஓய்வறைகள், அத்துடன் ஒரு திரையரங்கம் ஆகியவையும் ப்ளூ ஐ என அழைக்கப்படும் நீருக்கடியில் ஓய்வறையும் காணப்படுகிறது. இந்த பயணிகள் நீருக்கடியில் காணப்படுகின்ற அழகை ரசிக்கும் நோக்குடன் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகின்றது. இலங்கையில் அவசரமாக தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சியும் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் காணப்படும் என்ற கருத்து கணிப்பிலே அந்த தகவல் தெரிய வந்துள்ளது.
தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நடாத்தப்பட்ட மிகவும் ரகசியமான கருத்து கணிப்பு முடிவுகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கருத்து கணிப்புகள் முடிவிலே இலங்கை அவசரமாக தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என கூறப்படுகிறது. இதேவேளை இறுதி தேர்தல் முடிவுகளின்படி பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 51% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என குறித்த கருத்து கணிப்பு கூறுகிறது. குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர்களுக்கு கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கிராம மட்ட பிரதிநிதிகளை கொழும்புக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அந்த கட்சி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை மின்சார சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதன் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் 280 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. மின்சார சபை தொடர்ந்து லாபம் ஈட்டுவதாக கூறிக்கொண்டு பொய்யான தகவல்களை பரப்பி மீண்டும் மின்சார சபை கட்டணத்தை உயர்த்துவது பாரிய அநீதி என முன்னாள் மின்சார சபை அமைச்சரான பாட்டாளி சம்பிக ரணவக தெரிவித்துள்ளார். ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய 56.9 ரூபாய் செலவாகும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவித்த கருத்து உண்மையில்லை என தெரிவித்த சபிக ரணவக நாளாந்த மின் பாவனையை 48 கிலோவாட் மணித்தியாலங்களாக கருதி அந்த எண்ணிக்கை தாம் கூறியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதனால் உண்மையில் நாட்டிற்கு ஒரு நாள் 35 ஜிகாவாட் மணி நேரம் பயன்படுத்தப்படுகின்றது எனவும் அவர் மேலும் தகவல் அளித்துள்ளார். மின் அமைச்சு உண்மைகளை மக்களுக்கு மறைத்து அநியாயமாக மின் கட்டண உயர்வை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிடும் எந்த காரணிக்காகவும் கட்சியின் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியுள்ளார். சமகால அரசியல் தொடர்பிலே அவரிடம் வினாவிய போது இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தேர்தலை வெற்றி பெறுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் பசில் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் மாதம் முதல் நாடளாவிய ரீதியில் கட்சி கூட்டங்களை நடத்துவோம் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். வெள்ளை பகுதியில் வாகனம் ஒன்றினை முந்திச் சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகி ஒருவர் பலியாகியுள்ளார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நெல்லியடி திருமகள் சோதி வீதியைச் சேர்ந்த கவிதாசன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்தோடு விபத்தில் படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதித்துள்ளார்கள். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. நாட்டில் 60 வயதை கடந்த அரச உத்தியோகத்தர்களில் பெரும்பாலானோர் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள போதிலும் அரச சேவைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படாது என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு 60 வயதை எட்டியுள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறுவதனால் அரசாங்க பணிகள் வீழ்ச்சியடையும் என பெரும்பாலான அரச தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதுதொடர்பிலே பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரான பிரியந்த மாயாதுன்னே வினாவிய போது ஆண்டுதோறும் சராசரியாக 18,000 அரச ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள். இந்த முறை மாத்திரம் 25,000 அரச ஊழியர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பிட்ட சில பதவிகளில் உள்ள வெற்றிடங்களுக்கு குறைந்த தரத்திலான தகுதி வாய்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. 60 வயதை பூர்த்தி செய்த அரச ஊழியர்கள் கட்டாய ஓய்வு தொடர்பான அதிவிசேட வர்த்தக மானி ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தக மானி பிரதமர் மற்றும் பொது நிர்வாக உள்நாட்டலைவர்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரான தினேஷ் குணவர்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உத்தரவு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் எனவும் வர்த்தகமானி அறிவிப்பிலே கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் காட்டின் தரச்சுட்டனானது நேற்று காலையுடன் ஒப்பிடுகையில் இன்று காலை வெளியில் நல்லதொரு போக்கை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் இணையதளத்தின் தகவல் படி கடுமையான சுகாதார அபாயமுள்ள பகுதியாக மன்னார் நகர பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று பிற்பகல் 53 என மதிப்பிடப்பட்ட மன்னாரின் காட்டு தரச்சுட்டன் தற்போது 59ஆக உயர்ந்துள்ளது.
கேகாலை மாவட்டத்தின் காட்டின் தரச்சுட்டனானது 22 கொழும்பு மாவட்டின் தரச்சுட்டன் 42 உள்ளது. எவ்வாறாயினும் ஜாழ்ப்பாணத்தின் காட்டு தரச்சுட்டன் 44 அளவை காட்டுகிறது. அது சாதாரண நிலைமையாகவே கருதப்படுவதாக கூறப்படுகிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் புவியியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன அவர்கள் அவரது மகன் ஆகியோர் மாணவர் குழுவினால் தாக்கப்பட்டு காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பேராசிரியரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகாமிலே நேற்று இரவு அவருடைய மகனின் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலருடனும் வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் மிக மோசமாக சென்றதையடுத்து சுமார் 300 பேர் கொண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் அதுல சேனாரத்ன தங்கியிருந்த பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நோக்கி சேதப்படுத்தியதாகவும் போலீசார் கூறுகிறார்கள். பின்னர் பேராதனை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து மோதலை சமரசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த அதுல சேனாரத்ன சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையிலும் அவருடைய மகன் கண்டி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் அதுல சேனாரத்னவின் மகன்கள் மற்றும் வீட்டிலிருந்து மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த தாக்குதல் தொடர்பிலே எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.